Hello friends, welcome to Shafa's Kitchen. இனி நம்ம பார்க்க போற ரெசிபி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தறலாம். பாருங்க ஒரு 2 டீஸ்பூன் அளவு உலர் திராட்சை எடுத்துர்க்கேன். ஒரு 2 டீஸ்பூன் பேரிச்சம்பழம் பொடியா கட் பண்ணது. இது பாருங்க செர்ரிஸும் ஒரு 2 ஸ்பூன் பொடியா கட் பண்ணது. பாதாமும் ஒரு 2 ஸ்பூன் பொடியா கட் பண்ணது. இது வந்து கருப்பு உலர் திராட்சை, இது ஒரு 2 ஸ்பூன். இது பொடியா கட் பண்ண முந்திரி 2 ஸ்பூன். வால்நட் வந்து ஒரு 2 ஸ்பூன் பொடியாக கட் பண்ணது. டூட்டி ஃப்ரூட்டி பாருங்கள், எல்லாமே மிக்ஸ் பண்ண கலர் இது. இது ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். நம்ம எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் போட்டு செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ப்ளம் கேக்கு. வாங்க இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறன்ற பார்க்கலாம். பொதுவாக நம்மளோட ப்ளம் கேக் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரம்மில் ஊற வச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்து ரம்மில் ஊற வச்சு பண்ணுறது தான் வந்து இதோட ப்ராசஸ். இது எல்லாமே இப்போ நம்ம இன்னைக்கு கிரேப் ஜூஸில் ஊற வச்சு செய்ய போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். பாருங்க நம்ம இன்னைக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஊற வைக்கிறதுக்காக ஒரு டம்ளர் ஃபுல்லாக கிரேப் ஜூஸ் எடுத்திருக்கேன். பாருங்க இப்போ நம்ம எல்லா ஃப்ரூட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸையும் ஊற வச்சுக்கலாம். முதல்ல நம்ம ஒரு பவுலில் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கலாம். செர்ரிஸ், பேரிச்சம்பழம், திராட்சை, பாதாம், கருப்பு திராட்சை, முந்திரி, வால்நட்ஸ். இப்போ நம்ம இதோட இந்த கிரேப் ஜூஸ் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம கிரேப் ஜூஸ் ஊற்றிக்கணும். பாருங்க இதெல்லாம் இப்போ நல்லா கலந்து விட்டு பாருங்கள். இப்போ நம்ம எல்லாமே கலந்தாச்சு. இதை வந்து ஒரு 2 டேஸ் ஆகுது நம்ம ஊற வச்சு செஞ்சால் தான் கேக் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 24 ஹவர்ஸ் ஆகுது இது ஊறணும். அப்போ தான் கேக் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம், ஊறட்டும். இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்கு சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு பவுல் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சு நல்ல ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் கொஞ்சம் கைவிடாம கிளறிட்டே இருக்கணும். பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க இன்னும் கொஞ்சமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். பாருங்க இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. கலர் வந்துச்சு. இப்போ இது கூடவே ஒரு டம்ளர் சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்ல கொதிக்கிற சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். பாருங்க நம்ம ஊற வச்சு நான் 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
பாருங்க நல்ல ஊறி இருக்கு இப்போ இது இருக்கட்டும் நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க ஒரு பவுல்ல ரெண்டு முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம் இது கூடவே கொஞ்சமா பட்டர் salt இல்லாத பட்டரை எடுத்துக்கோங்க பட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் இது கூடவே பாருங்க 1/2 கப் மைதா இது கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் அளவு இது ஆட் பண்ணிரலாம் இது கூட 1 கப் sugar ஆட் பண்ணிருக்கேன் அதாவது நான் இந்த கேக்க்கு 2 கப் sugar எடுத்துக்கேன் 1 கப் வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணியாச்சு இது 1 கப் வந்து பவுடர் sugar ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இது கூட நம்ம கேரமலைஸ் செஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் சிரப்பை இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இது கூட ஊற வச்சோம் இல்லையா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம் அதோட ஜூஸையும் வேஸ்ட் பண்ணாம இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இத நல்லா ஒரே சைடா நம்ம கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நம்ம எல்லாம் நல்லா கலந்தாச்சு இந்த அளவுக்கு பேட்டர் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கணும் இந்த கேக்கு அப்போ தான் நல்லா இருக்கும் நல்ல சாஃப்டாக மாய்ச்சராக இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு நீங்கள் மாவை கரைச்சிக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் நம்ம பேக்கிங் பேனை ரெடி பண்ணிக்கலாம் நம்ம பேக்கிங் பேனில் இப்போ நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல சைட்ஸ் எல்லாமே நல்ல பட்டர் அப்ளை ஆகிற மாதிரி
பாருங்க நம்ம ஃபுல்லா பட்டர் தடவி உள்ள வந்து ஒரு பட்டர் ஷீட்டும் வச்சிருக்கேன் அது மேலே லேசா நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதல நம்ம பேட்டர் ஊத்திக்கலாம் நம்ம கலந்து வச்ச பேட்டரை மறுபடியும் ஒரு கலந்து கலந்து விட்டு அதை ஆட் பண்ணிரலாம் பாருங்க உங்களோட பேட்டர் நம்ம சேர்த்தாச்சு இதை கொஞ்சம் லேசாக டேப் பண்ணி விட்டுருங்க ஏர் பபிள்ஸ் இருந்தால் வெளியே வந்துடும் இது மேலே கொஞ்சமாக முந்திரி பருப்பு டெக்கரேட் பண்ணிடலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் பேக் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க பாருங்க நான் இது ஏற்கனவே பேக் பண்ண மெத்தட் தான் ஒரு கடாயில மண்ணை ஆட் பண்ணி ஹீட் பண்ண வச்சிருக்கேன் அது மேலே ஒரு ரிங் வச்சு அது மேலே ஒரு பிளேட் வச்சிருக்கேன் இப்போ நம்ம இதில் கேக்கை இன்சர்ட் பண்ணிடலாம் இது வந்து ஒரு 40-45 minutes ஆகும் குக் ஆகுறதுக்கு பாருங்க இப்போ நம்ம லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த லிட்ல ஹோல் இருக்கிற இடத்துல கொஞ்சமாக பேப்பர் வச்சு இந்த ஹோல் அடைச்சிருங்க இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம் 45 minutes ஆகட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நம்மளோட கேக் நல்லா பேக் ஆயிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஒரு டூத் பீக் வச்சு நல்லா உள்ள குத்தி பார்த்தா இங்கே பாருங்க எவ்வளோ கிளீனாக வந்திருக்குன்னு நல்லா குக் ஆயிடுச்சு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் எடுத்துச்சு இது வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் குக் ஆகும் ஏன்னா நிறைய நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கனால கொஞ்சம் லேட் ஆகும் குக் ஆகுறதுக்கு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் வெளியே பாருங்க நம்மளோட கேக் நல்லா ஆறிடுச்சு இப்போ ஒரு நைஃப் வச்சு நம்ம சைட்ஸை ரிலீஃப் பண்ணி விட்டுடலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த பிளேட்டில் கவுத்தி எடுத்துக்கலாம் பாருங்க நம்மளோட கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு மேலே இருக்கிற பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம் பாருங்க நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்க இப்போ நம்ம இதை கட் பண்ணி ஸ்லைஸ் போட்டுடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வீட்டில் கேக் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட ரெசிபிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்